பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் அதுவும் சீசன் டூ பார்க்க போகிறோங்க. இல்லை பார்த்த ஒன் பார்த்தவங்களுக்கும் சரி ஒரு நல்ல விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீசன் ஒன்னும் சீசன் டூவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லை, ஒன் பார்த்ததுக்கப்புறம் டூ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அதில் வந்த ஒரு சில ஆக்டர்ஸ் இதில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல விஷயம். அதாவது ஆல்ரெடி அதில் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அதில் அண்ணனா நடிச்சிருப்பாரு, இதில் அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி மீனா கேரக்டரும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது அவங்களே அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் இதில் வரும். அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபேன்ஸுக்கெலாம் நிறைய இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அதுலேயும் அவங்க குறிப்பாக அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நான் நடிக்கலைன்னு சொல்லலை, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஹாப்பியான நியூஸை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சீசன் ஒன் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்கறதுக்கான காரணம் அதில் ஏமா கேரக்டரும் ஏமா இவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கேரக்டராக அதில் இருந்தாங்க. யாருக்கெல்லாம் இவங்களை பிடிக்கும், சீசன் டூவில் இவங்க கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.